ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல் லேடலன் டவா. நான் உங்கள் காவேரி ஜெய்கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ், ஆனால் ரொம்ப ரிச்சான ஸ்நாக்ஸ். இன்றைக்கி ரெசிபி நேம் பிரகடா பாட்டிஸ். என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வெஜ்ஜீஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க, 4-5 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன தக்காளி, பச்சை பட்டாணி, கொத்தமல்லி இலை, புதினா. இதெல்லாமே பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல நல்ல காய்கறிங்க தாங்க. நம்ம தனியாக பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பசியோடு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போட போகிறோம். அது நல்லா வதங்கினாதோ, இது தண்ணி ஊற்றிலாம் நம்ம வேக வைக்க போகிறது இல்லைங்க, கொஞ்சம் மூடி வச்சு அந்த காய்கறியெல்லாம் அந்த எண்ணெயிலே அப்படி வேக போகுது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட் போடுறேன். ஒவ்வொரு காய்கறியுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த காய்கறி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்த பச்சை பட்டாணி போடுறேன், இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் பீன்ஸ் போடுறேன். பீன்ஸ் வந்து பசங்களுக்கு எப்பயுமே நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களால தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியாது. வெங்காயம் பீன்ஸ் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போடுறோம். இதில் வந்து நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே தக்காளி ஆட் பண்ணாதீங்க, மற்ற காய்கறி எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் தக்காளி ஏன் ரொம்ப சின்ன தக்காளி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, அது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். தக்காளி போட விரும்பாதவங்க நீங்கள் லெமன் லைட்டாக புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் நான் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா பசங்க சாப்பிடும்போது வாயில் பட்டுருச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் மிளகா பொடி மட்டும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். நீங்கள் இந்த காய்கறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து காரம் வந்து காரமும் உப்பும் அவங்கள பேஸ் பண்ணிதாங்க. அதனால் நான் இது வந்து கரெக்டான ரேஷியோ நான் கொடுத்துருக்குறேன். எல்லாமே இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இவ்வளோ பொடி போட்டாலே போதும். நான் பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு நம்ம இறக்க போகிறோம். நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம ப்ரெட்டோடு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. இது தாங்க பேஸ் ஃபில்லிங். இதை நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு நடுவில் வச்சு கூட, நீங்கள் மசாலா சப்பாத்தி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக. நான் ஒரு 4 சைஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேங்க. நல்ல பெரிய சைஸ் ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தண்ணியில் வந்து 4 எட்ஜஸையும் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி அந்த வாட்டரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியில் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஃபில்லிங்கை வச்சு 4 எட்ஜஸையும் சேர்த்து வச்சு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு வேறு எந்த ஷேப்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஷேப் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று பால், இன்னொன்று வந்து மோதகம் ஷேப்புக்கு வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இங்கே பாருங்கள் நான் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ஃபில்லிங்கோடு நான் உள்ளே வைக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணுன்னா, சிம்லே தான் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. ஷேலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. ஒவ்வொரு சைடாக மெதுவாக தான் பரட்டி போடணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணினீங்க அப்படின்னா ப்ரெட்டு வந்து கலண்டுரும், மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் விழுந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு. நான் பொறுமையாக தான் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வீணாக போயிடும். இப்படி ஒவ்வொரு சைடும் டர்ன் பண்ணி விட்டு எல்லா இடமும் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாஸ் பிடிக்கிறவங்க டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா சில பேர் சில்லி சாஸ் பிடிக்கும், சில்லி சாஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா மைனஸ் தொட்டுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரகடா பாட்டிஸ். நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
டீ டைமுக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ். நாளைக்கு உங்களை வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் காவேரி, ஜெய் கணேஷ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.